ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8th 10th, இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிருந்தா போதுங்க. ஸோ இதை பற்றி என்னைக்கு லாஸ்ட் டேட், எப்படி அப்ளை பண்ணுறதா தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. வேலூர் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் ஆய்வக உடனால் மற்றும் ஓட்டுநர் ஆகிய பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தாங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும். காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வக உடனால் 2 வேகன்சியும் ஓட்டுநருக்கு 2 வேகன்சியும்ங்க. ஸோ உங்களுக்கு சம்பளம் ஆய்வக உடனால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 15,900 ரூபாய் முதல் 50,400 ரூபாய் வரைங்க. அது ஓட்டுநருக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா, 19,500 ரூபாய் முதல் 62,000 ரூபாய் வரைக்கும் உங்கள் சேலரிங்க. ஓகேங்களா? கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வக உடனாள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே ஆய்வக உடனாளுக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க. ஸோ ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8th தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க. அப்புறம் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஓட்டுநருக்கு முக்கியமாக வந்து 2 வருஷம் உங்களுக்கு குறைஞ்சது அனுபவம் இருக்குங்க. முன் அனுபவமாக நீங்கள் வந்து காரோ இல்லை பஸ் ஏதாவது 2 வருஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓட்டுநருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க நீங்கள். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது முதல் 30 வயதுக்கு உள்ள வரக்கணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணமே. ஓகேங்களா? ஸோ 18 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்க கேஸ்ட்டுக்கு படி ஏஜ் சலுகை அது தனியாக வழங்கப்படுங்க. இப்போ வந்து பிசினா வந்து 32 வரைக்கும் போடலாம், எஸ்டினா வந்து 35 வரைக்கும் போடலாம், அது மாதிரிங்கிறது. முக்கிய குறிப்பு, ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லது பிற்படுத்த வகுப்பினை சார்ந்தவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட மேற்பட்ட பொது கல்வி தகுதி அல்லது கல்லூரி பட்டப்படிப்பு பெற்றிருந்தால் அதிகபட்சமாக 57 வயது வரை விண்ணப்பிக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்சி எஸ்டிஏ மக்களுக்கெல்லாம் வந்து டிகிரி ஏதாவது பச்சிருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க வந்து 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுங்க, கால்நடை பராமரிப்புத்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா மாடல், ஓகேங்களா, மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய தகப்பனார் பேர் என்ன, உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்குது, உங்களுடைய மேலே போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது வழக்கு ஏதாவது இருக்குதா, நீங்கள் என்ன கேஸ்ட், இது எல்லாமே ஃபில் பண்ணி சுயசான்று பெர்மிட்டு அனுப்ப வேண்டியது இல்லை நேரில் வந்து ஒப்படைக்கலாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக போடலாம், அப்படிலாம் வந்து நேரிலே வந்து கூட நீங்கள் கால்நடை பராமரிப்பு துறையில் கொடுத்துடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 12/2/2020 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இந்த அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மேலும் கால்நடை பராமரிப்பு துறை உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.